வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், மணி பிளான்ட் என்னோடய கையில் இருக்குது. இந்த மணி பிளான்ட்டை வந்து நம்ம எப்படி வளர்க்கணும், அதை ஏன் வளர்க்கணும் அப்படிங்கிற தகவலை உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. பொதுவாக நிறைய பேரோட வீட்டில் இந்த மணி பிளான்ட் வளர்க்குறத நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேர் வீட்டுக்கு வெளியில் வளர்த்துருப்பாங்க, நிறைய பேர் வீட்டுக்குள்ளே வளர்ப்பாங்க. வீட்டுக்கு வெளியில் மணி பிளான்ட் வளர்க்குறத விட வீட்டுக்குள்ள மணி பிளான்ட் வளர்க்குறது ரொம்பவே சிறப்பானது. நிறைய பேர் இதை ஏன் வளர்க்குறோம், எதுக்காக வளர்க்குறோம், எப்படி வளர்க்கணும் இது தெரியாமலே வளர்த்துட்ருக்காங்க. இந்த மணி பிளான்ட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பவர் இருக்குங்க. அது என்னன்னு நான் சொல்கிறேன், முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். பொதுவாக இந்த மணி பிளான்ட்டை வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் வைக்காமல் வீட்டுக்குள்ளே வைக்கிறப்போ நம்ம வடகிழக்கு திசையில் வைக்காமல் தென்கிழக்கு திசையில் இந்த மணி பிளான்ட்டை வச்சா ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லி வாஸ்து நிபுணர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மணி பிளான்ட்டுக்கு அப்படி என்ன பவர் இருக்குது, இதை ஏன் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இந்த மணி பிளான்ட் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மணி பிளான்ட்டுக்கு இருக்கான். அதனால தான் இதுக்கு பேர் வந்து மணி பிளான்ட். அதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா இந்த மணி பிளான்ட்னால நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், ரொம்பவே ஆக்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாகவும் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்க, இந்த மணி பிளான்ட் வந்து பணத்தை ஈர்க்கிறது மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. நல்ல தூய்மையான காற்றை நமக்கு கொடுக்கும். காற்றை வந்து அப்பப்போ சுத்திகரித்து நமக்கு கொடுக்கறதுனால தான் இதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மறக்காமல் நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த மணி பிளான்ட்டை வைங்க. இதை ஒன்றும் பெருசாக நம்ம எடுத்துகிட்டு போய் மண் வச்சு தான் வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மணி பிளான்ட்டில் இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கொத்தை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து, இல்லை பாருங்கள் உங்ககிட்ட நான் எடுத்தே காமிக்கிறேன், இப்படி ஒரே ஒரு கொத்து மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தண்ணிக்குள்ளே ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சிங்கனாலும் சரி, அப்படி இல்லைனாலும் ஏதாவது ஒரு ஜாடியில் நீங்கள் வச்சுட்டு மண் வச்சு வச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றி நீங்கள் தண்ணியில் வந்து இந்த காம்பு வந்து தண்ணியில் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வேர் விட ஆரம்பிச்சிடும். வேர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மண்ணில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா செடி இன்னும் நல்லா வேர் ஊன்றி அழகாக வந்து ஃபுல்லாக நிறையா வரும். அதனால தான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காஞ்ச இலைகள்லாம் வந்து அந்த மணி பிளான்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துருங்க. நானும் எடுத்துடுறேன். ஏன்னா இந்த காஞ்ச இலைகள் இந்த மணி பிளான்ட்டில் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னும் வாஸ்து பிரகாரம் சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் வந்து கரெக்டாக பராமரிச்சுக்கோங்க. இந்த மணி பிளான்ட் நம்மளோட வீட்டில் வைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு செல்வமும் ஐஸ்வர்யமும் தங்கி நம்மளுக்கு எல்லா வளமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இது வந்து சும்மா மூடநம்பிக்கையாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து காற்றை சுத்திகரித்து தருது, இந்த பொல்யூஷன் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்குது அப்படிங்கிற ஒரு அறிவியல் பூர்வமான உண்மைக்காகவாது நாம் வந்து இதை வளர்க்கலாம். இதை வளர்க்குறதுனால உண்மையாகவே நிறைய நல்லது தான் நடக்கும். என்னோடய வீட்டில் நான் வந்து இவ்வளோ அழகாக பாருங்க, ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் கீழே தான் வந்து இந்த மணி பிளான்ட் இருந்துச்சு. நான் வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் எடுத்து இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து ரெண்டு நாளாக வந்து நான் வீட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப வந்து இதை பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீங்களும் மறக்காமல் உங்களோட வீட்டில் இந்த மணி பிளான்ட் வளர்த்துட்டு உங்களோட அனுபவம் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.